பெண்மையை வாழ்த்த பெருந்திரளாய் சேர்ந்திருக்கும் பெண்மையை வாழ்த்த பெருந்திரளாய் சேர்ந்திருக்கும் பெருமனத்தோர் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்கள். அது மட்டுமல்லாமல் பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். எனக்காக தரப்பட்டது கவிதை. ஆனால் கவிதையை சொல்றதுக்கு முன்னாடி எங்களுடைய மேம் ஒரு சின்ன ஒரு கருத்தோட முன் வச்சிருந்தாங்க. அது என்ன உண்மையாவே மிகவும் பாதிச்சது. அதை நான் உண்மையா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அட்வைஸ சொல்ல நினைக்கிறேன். ஆனா அந்த பெண்ணுக்காக இங்க உண்மையாவே நம்மட மேம்காக இங்க பெரிய ஒரு வன்முறை நடந்தது. ஆனா அந்த டைம்ல யாருமே அவக்காக முன்னுக்கு போயினட்டு அவக்காக வாழறதுக்கு எவருமே முன் வரல. அதுக்கு காரணமும் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் முன் வராத காரணம் ஒன்றையொன்றுதான். எனக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை. நான் சாதாரண ஒரு பெண் எழுத்தாளர். உண்மையாவே எழுத்தாளர்களால் எல்லாமே சாதிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா என்னால எனக்கு அதுக்குரிய ஒரு அமைப்பிலேயுமே நான் இல்லை. சாதாரண எழுத்தாளர், அதால என்னால முடியல. ஆனா உண்மையாவே மேம் இப்ப சொல்ற நேரம் நான் வெட்டி தலை புரிந்தனான். பெண்ணந்த ரீதியில நானும் தலை புரிந்தனான். யாருமே அவங்களாக முன் வந்து பாதாட ஒரு முன் வரலன்றது அந்த இடத்து கவலைக்குரிய விடயமாக இருந்தது. என்னுடைய கவிதையை சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். நாகரீக மாற்றத்தின் நலனதனை கருத்திலேற்றி ஆகாத செயலிழந்து ஆக்குகின்ற அறநெறியில் தீராத வழியெல்லாம் திறம்படவே நீக்குகின்ற வீராதி வீரலெல்லாம் விட்டிலென மடிந்த பின்னும் முடங்காத ஆரணவே முயற்சியினே ஓடுகின்ற அடங்காத பெண்ணினமே ஆளுமையின் அவதாரமே. இங்கே ஆளுமைகளாக வீண்டு கொண்டிருக்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும் உன்னுள்ளே என்ன தயக்கம், உன் மனதில் என்ன மயக்கம், இந்த மயக்கம் தயக்கம் இரண்டையும் நீக்கு, உலகம் உன்னை வியக்கும். கிளி என்பர் நீ பிறந்தால் தலைவலி என்பர், கிளி என்பர் நீ பிறந்தால் தலைவலி என்பர் நீ வளர்ந்தாய். இந்த மனிதரை தூக்கி தீயில் வை. அடங்கி வாழ்ந்தது போதும், அடுக்கலையில் அடைந்து கிடந்தது போதும், அடங்கி வாழ்ந்தது போதும், அடுக்கலையில் அடைந்து கிடந்தது போதும். நீ துணிந்தால் எதிரில் நிற்க உலகில் இல்லை ஏதும். புதைந்தால் மனிதன் சாவு, புதைத்தால் மனிதன் சாவு, விதைகள் புதைந்தால் அதற்கு வாழ்வு. நீ வாழ்வா சாவா ஒன்றை எட்டு, அதுதான் உனக்கு தீர்வு. கண்ணால் வரை போடு, அதில் முன்னை வளைத்து போடு. உன் நெற்றின் பொட்டில் நிலவை ஏந்தி நிலம் கண்ணால் வரை போடு, அதில் விண்ணை வளைத்து போடு. உன் நெற்றில் பொட்டில் நிலவை ஏந்தி பெண்ணின் சுதந்திரம் பாடு. விதியை நம்பும் நிலையை மாற்றி மதியை செய்வாய் சலவை, நீ இரண்டும் சேர்ந்த ஆதாமே வாழ் கலவை. விதியை நம்பும் நிலையை அகற்றி மதியை செய்வாய் சலவை, நீ இரண்டும் சேர்ந்த ஆதாமே வாழ் கலவை. அடிமை சிறையை உடைத்து தடையை பொடிபடத்தை இடித்து இனி இயற்கை கோளில் பயணம் செய்தி புதிய உலகினை படைத்து. உண்மை என்பது கணிதம், உன் பெண்மை என்பது புனிதம். அந்த பெண்மை கொண்டு உலகை வந்து கடவுளுக்கு எழுது நீ கடிதம். பிறப்பை தந்ததும் நீதான், காதல் சிறப்பை தந்ததும் நீதான், அன்று கருப்பை வழியில் காற்றை அனுப்பி மூச்சை தந்ததும் நீதான். பெண்ணே உன்னால் முடியும், இந்த உலகம் உன்னால் பெருமை அடையும். நீ இமைகள் திறந்தால் இரவில் கூட சூரியன் வந்து விடியும். பெண்ணே உன்னால் முடியும், இந்த உலகம் பெருமை அடையும். நீ இமைகள் திறந்தால் இரவில் கூட சூரியன் வந்து விடியும். பாரதி கனவு நனவாச்சே, பாரினில் பெண்கள் ஜெயிச்சாச்சு, அடுப்பை படிப்பு வந்தாச்சு, என் அப்பத்தாவும் இணையம் வந்தாச்சு. ஆனால் இன்று இன்னும் சில பெண்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள் விலங்கிட்டு தனக்கு தானே விலங்கிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? உண்மையிலேயே எல்லோருமே ஆண்களை குறை கூறுகிறார்கள். ஆண்கள் மட்டும்தான் இதற்கு அவர்களை தடை செய்கிறார்களா, அடக்குகிறார்களா? இல்ல, அவங்களோட வீட்டுல முதலாவது மாற்றம் என்பது அவங்களுடைய வீட்டில இருந்து வரணும். அந்த மாற்றம் வீட்டிலிருந்து வந்தால்தான் சமுதாயம், வீடு
சமுதாயம் என்றது நம்ம வீடு தான், வீடும் சேர்ந்தாதான் சமுதாயம். அதனால நம்ம வீட்டுல முதலாவது பால்நிலை சமத்துவம் வேணும். நானும் சரி, எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாருமே சரி, ஆண் பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் பெண் பிள்ளைய ஒரு மாதிரியும் வளர்க்கணும். ஆண் பிள்ளைண்டா எத்தனை மணிக்கு மங்கையும் போகலாம், பெண் பிள்ளைண்டா இல்ல உனக்கு தெரியாது, உன்னாலையும் செய்ய முடியாது என்று சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே எல்லா பெற்றாரும் பெண் பிள்ளைக்கும் அவளுக்கும் எல்லாம் தெரியும், அவளாலையும் சாதிக்க முடியும் என்றதை நாம கருவில் இருந்தே அவளுக்கு கொடுக்கணும். மொத்தத்துல பெண்ணை பெண்ணாய் வாழ விட்டா நிச்சயமா அவளாலையும் சாதிக்க முடியும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.